ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகள் உபகாரங்களுக்காக நாம் எண்ணத்தை அவருக்கு நாம் செலுத்த முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னே சென்று அவரை ஆராதிப்பது மாத்திரமே. இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், அவருக்கு நன்றி செலுத்த இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாள் உமக்கு நன்றி செலுத்தும் நாள். கர்த்தர் எங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஊழியத்திலும் எங்கள் தேசத்திலும் கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாடல்கள் மூலியமாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த எங்களுக்கு கிருபை தாரு, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நன்மைகளுக்காக அவரை துதித்துக் கொண்டே நாம் இருக்க வேண்டும். Praise God. Thank you.
a song of praise. With an outstretched arm, I will bless your name. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Thank you, Lord. For all you've done in my life. You took my darkness and gave me your light. Thank you, Lord. Thank you, Lord. You took my sin and my shame. You took my sickness and healed all my pain. Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I will bless your name. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Thank you, Lord. ஆண்டு முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை பின்தொடர்ந்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக சென்றதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் கர்த்தருடைய கரம் எங்களை தாங்கினதுக்காக கர்த்தாவேயுமை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் உமக்கு முன்பாக காணப்பட எங்களுக்கு உடைய கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். 2020 கடைசி கர்த்தருடைய நாள் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நாம் ஸ்தோத்தரிக்கவும் ஆண்டவரை துதிக்கவும் கர்த்தர் இந்த கர்த்தருடைய நாளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலை நம்முடைய வேத தியானத்திற்காக 145 சங்கீதம் 21 வசனத்தை உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். For our morning meditation this morning, we shall read from Psalm 145, verse 21. என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது. My mouth shall speak the praise of the Lord, and let all flesh bless his holy name forever and ever. என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. இந்த வருஷத்தின் கடைசி கர்த்தருடைய நாள், வருஷத்தின் கடைசியிலே நம்முடைய இருதயம் நன்றியால் நிறைந்து நம்முடைய வாயினால் கர்த்தரை துதிக்கும்படியாக இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இருக்கிற 150 சங்கீதங்களிலே 145 சங்கீதம் மட்டும் தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம் என்று தலைப்பிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவுட் ஆஃப் தி 150 சாம்ஸ், Psalm 145 is the only psalm which says a psalm of David of praise. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீது ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கிய உறவை அவர் வைத்திருந்தார். ஆண்டவரோடு கூட ஒரு நிரந்தரமான ஒரு உறவை தாவீது ஒவ்வொரு நாளும் வைத்திருந்தார்.
David had a personal and a permanent relationship with God, which made him to praise God every day in his life. முதலாம் வசனம் இரண்டாம் வசனத்தை இந்த சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன், நாள்தோறும் உம்மை நான் துதிப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீது ஒரு ராஜாவாக அவர் சிங்காசனத்தில் இருந்தாலும் ஆண்டவராகிய தேவனை தன்னுடைய ராஜா என்று ஒன்றாம் வசனத்திலே தாவீது அழைக்கிறார். Though David was a king in authority, he says that he is under the authority of God. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். இந்த நாள் காலையிலே இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நாம், ஆண்டவர் செய்த நன்மைகள், ஆண்டவர் செய்த கிருபைகள், ஆண்டவர் நமக்கு பாராட்டின எல்லா காரியத்தையும் நினைத்து இன்றைக்கு நாம் நன்றி சொல்லும்படியாக ஆண்டவராகிய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 145 சங்கீதம் முழுவதையும் நாம் வாசிக்கும் பொழுது 21 வசனங்களை நாம் மெதுவாக நாம் வாசித்தால், எதற்காக தாவீது என் வாய் கர்த்தரை துதிக்கும் என்று சொல்கிற காரியங்களை நாம் பார்க்கலாம். இந்த வருஷத்தின் கடைசியிலே எந்தெந்த காரியத்திற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவர் யாராக இருக்கிறார்? In Psalm 145, we are able to witness, we are able to see the beautiful attributes of the Almighty God. சர்வ வல்ல தேவனுடைய மகத்துவங்கள், அவருடைய குணங்களை அருமையாக நாம் படிக்கலாம். தாவீது இந்த குணங்களை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார். அருமையான அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய அரும் பெரும் பண்புகளை நாம் நினைத்து வருஷத்தின் கடைசியிலே கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். 5 கர்த்தருடைய குணங்களை இந்த 145 சங்கீதத்திலே நாம் பார்க்கலாம். We can distinguish and find 5 beautiful attributes of God for which we can praise Him. அந்த 5 காரியத்தையும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். David was praising the greatness of God. And number 2, David was praising the goodness of God. David was praising the glory of God. And number 4, David was praising the government of God. And finally, David was praising the grace of God. தமிழில் உங்களுக்காக சொல்லுகிறேன், என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக என்று தாவீது எழுதும்போது, முதலாவதாக ஆண்டவர் பெரியவர் என்பதை தாவீது துதிக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர் நல்லவர் என்பதை தாவீது கர்த்தரை துதிக்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் மகிமையுள்ளவர் என்று சொல்லி கர்த்தரை அவர் துதிக்கிறார். நான்காவதாக ஆண்டவர் என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிறவர் என்பதை சொல்லி தாவீது கர்த்தரை துதிக்கிறார். கடைசியாக ஆண்டவர் கிருபை உள்ளவர் என்பதை அவர் எழுதி தன் வாயினால் கர்த்தரை துதிக்கிறார். 5 கர்த்தருடைய அரும் பெரும் பண்புகளை நாம் இன்றைக்கு நினைத்து நம்முடைய நேரங்களிலே கர்த்தரை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொன்றாக இந்த காலையிலே ஆண்டவரை குறித்து தியானித்து நம்முடைய வாயினால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. முதலாவதாக 3 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். We will read verse 3 of Psalm 145. கர்த்தர் பெரியவரும் மிகவும்
புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. Great is the Lord and greatly to be praised, and his greatness is unsearchable. Verse 3 we read about the greatness of God. ஆண்டவருடைய மகத்துவம், ஆண்டவர் பெரியவர் என்பதை தாவீது எழுதுகிறார். முதலாவதாக we are called to praise and worship the greatness of God. இந்த உலகத்திலே ஆண்டவரை காட்டிலும் பெரியவர்கள் ஒருவரும் இல்லை. மனிதனுக்குரிய பெருமையையும் மனிதனுக்கு உரிய பெயரையும் தருகிறவர் இந்த தேவனாகிய கர்த்தர் மட்டுமே. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். He is great and he is greatly to be praised. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாம் வசனம் முதல் ஆறாம் வசனம் வரை நீங்கள் இந்த சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது God is so great. கர்த்தர் எல்லாரையும் காட்டிலும் பெரியவர். அவர் எல்லா மனிதர்களை காட்டிலும் பெரியவர் என்பதை எப்படி தாவீது எழுதுகிறார், எப்படி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். God is so great. There is always a mystery about his greatness. There is always a majesty about his greatness. அவருடைய மகத்துவத்தை குறித்து நாம் எப்படி ஸ்தோத்திரிக்க முடியும்? முதலாவதாக நாம் வாசிக்கும் பொழுது, மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. ஆங்கிலத்திலும் அதை வாசிப்போம். And his greatness is unsearchable. His greatness is unsearchable. அவருடைய பெரிய மகத்துவத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. He is self-existing God. இன்றைக்கு நாம் அவருடைய கிருபையால் வாழ்கிறோம். தேவன் தானாகவே வாழ்கிறார். இந்த தேவாதி தேவன் பெரியவர். அவருக்கு ஆதியும் இல்லை, அவருக்கு அந்தமும் இல்லை. இந்த தேவனுடைய மகத்துவத்தையும் we cannot search or research the greatness of God. இன்ற வருஷத்தின் கடைசியிலே நாம் எல்லாரும் இன்றைக்கு மனதிலே அவரை எப்படி, நம்முடைய வாயினால் எப்படி ஸ்தோத்திரிக்க வேண்டும்? He is so great. The Lord is so great. The greatness of God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய மகத்துவத்தை ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. இரண்டாவதாக பாருங்கள், அவருடைய மகத்துவத்தை குறித்து He is so majestic in his glory. ஐந்தாம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறோம். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து நான் பேசுவேன். I will speak of the glorious honor of thy majesty and of thy wondrous works. ஆண்டவருடைய மகத்துவம், ஆண்டவருடைய பிரதாபத்தை தாவீது சொல்லுகிறார். நான் எப்பொழுதும் அதை குறித்து நான் பேசுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு அருமையான காரியம் என்னவென்றால், God is so great. We have to praise and we have to exalt and magnify the greatness of God in our life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. I will praise God. My mouth shall praise Him. என் வாய் கர்த்தருடைய துதியால் நிறைந்திருக்கும். I will always praise the greatness of God. I am not able to search His greatness, but I will always exalt the majesty. இரண்டாவதாக தாவீது எதை குறித்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார்? ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது David is talking about the goodness of God. தேவனுடைய நன்மை, அவர் நல்லவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர்.
அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. The Lord is good to all and his tender mercies are over all his works. ஆங்கில வேதத்திலே the Lord is good to all. He is praising God number 1 for the greatness of God. And number 2 in verse 9 David is praising God because God is good. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மனிதனை காட்டிலும் மிகவும் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படி இந்த தேவன் நல்லவராக இருக்கிறார்? 9-10 நீங்கள் மெதுவாக நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய நன்மையில் ஒப்பற்றவராக இருக்கிறார். David praises God for the goodness of God. He is morally good and he is manifold in his goodness. ரெண்டு காரியத்தை அவருடைய நன்மையை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். God is always good because morally he is good and he is manifold in his goodness. இந்த அதிகாரத்திலே 9-10 உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும், உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். The Lord is good to all and his tender mercies are over all his works. All thy works shall praise thee, O Lord, and thy saints shall bless thee. ஆண்டவருடைய இரக்கங்கள் ஆண்டவருடைய மகத்துவங்களை குறித்து 9-10 தாவீது எழுதுகிறார். ஆண்டவருடைய நன்மை, the goodness of God. ஆண்டவர் எப்படி நல்லவராக இருக்கிறார்? அவருக்குள்ளாக பாவம் இல்லாதவராக இருக்கிறார். மனிதன் எவ்வளவு நன்மைகான காரியங்களை, ஒவ்வொரு மனிதனும் நன்மையுள்ள காரியங்கள் எவ்வளவு செய்தாலும் அவனுக்குள்ளாக பாவங்களும் குறைகளும் உண்டு. ஆனால் இந்த தேவனாகிய கர்த்தரை பார்க்கும் பொழுது he is morally good God. அவருடைய நன்மையிலே சன்மார்க்கம் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாவமில்லாத தேவன் நமக்கு இந்த வருஷம் முழுவதும் அவருடைய நன்மைகளால் நம்மை பொழிந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அண்ட் ஹீ இஸ் நாட் ஓன்லி மாரலி குட், ஹீ இஸ் மேனிஃபோல்ட் இன் இஸ் குட்னஸ். கர்த்தர் எல்லாருமேலும் தயமுள்ளவர். காட் த லார்ட் is good to all. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்க செய்கிற தேவன். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை வருஷிக்க பண்ணுகிற தேவன். அவர் he is not an impartial God. அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த வருஷத்தின் கடைசியிலே கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். Because of his greatness and because of his goodness. இந்த வருஷம் முழுவதும் எவ்வளவு நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். நாம் பாவிகளாக இருக்கிறோம். அவர் பாவமில்லாதவராக இருந்து நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு அவர் சரி கட்டாமல் நமக்கு நன்மையான சூழ்நிலைகள், நன்மையான காரியங்களை அவர் செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, எதற்காக தாவீது கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார்? 12-13 உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. To make known to the sons of men his mighty acts and the glorious majesty of his kingdom. Thy kingdom is an everlasting kingdom, and thy dominion endureth throughout all generations. 12 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய ராஜ்யத்தின்
மகிமையை குறித்து தாவீது பேசுகிறார். த லார்ட் இஸ் க்ளோரியஸ் காட், த கிரேட்னஸ் ஆஃப் காட், த குட்னஸ் ஆஃப் காட் அண்ட் த க்ளோரி ஆஃப் காட். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய மகிமையை அறிவித்து அவருடைய வல்லமையை குறித்து பேசுவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ராஜ்யம் சதா காலம் உள்ள ராஜ்யம், த க்ளோரி ஆஃப் காட். ஆண்டவராகிய தேவன் வேத வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். ஒன்றை மாத்திரம் அவர் யாருக்கும் தருவதில்லை, அது அவருடைய மகிமை. அவருடைய மகிமையை யாரோடும் அவர் பகிர்ந்து கொள்வதில்லை. God never gives or shares his glory with the people. ஏன்? அவர்தான் மகிமை பொரிந்தின தேவனாய் இருக்கிறார். He is inspiring in his glory and he is invincible in his glory. இந்த 12-13 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய மகிமையை பார்க்கும் பொழுது அவருடைய சிருஷ்டிப்பு எல்லாம் அவருடைய மகிமையை ஆராதிக்கிறது. நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் மகிமையுள்ளவர், அவருடைய மகிமையிலே மாறாதவராயிருக்கிறார். He inspires us by his glory and he is invincible. என்றைக்கும் அவருடைய மகிமை மாறாதது. மனிதனுடைய பெருமைகளும் நாமங்களும் நாளுக்கு நாள் மாறுகின்றன, மனிதனுடைய பிரகாசம் மாறுகின்றன. கர்த்தர் அவர் மாறாதவர். அவருடைய மகிமையை ஒரு மனிதனுக்கும் அவர் தருகிற தேவன் அல்ல. இன்றைக்கு இந்த வருஷத்தின் கடைசியிலே ஆண்டவருக்கு மகிமை செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்துற ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். மகிமையை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும். We can possess, inherit the blessings of God, but all glory belongs to Him. அவருடைய மகிமையிலே ஒரு மனிதனும் பங்கு எடுக்க முடியாது. 145 சங்கீதத்திலே என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக என்று தாவீது சொல்லும் பொழுது தாவீது சொல்லுகிறார், அவருடைய மகிமையை குறித்து எல்லாரும் பேசுவார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் We have to speak and proclaim the glory of God. கர்த்தாவே, இந்த 12 மாதங்களும் நீங்கள் எங்களுக்கு செய்த ஆசீர்வாதங்களுக்கு உமக்கு மகிமை செலுத்துகிறோம் என்று நாம் வாயினால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். 4வதாக தாவீது எதை குறித்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறார்? 14-17 வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது டேவிட் த சாமிஸ்ட் இஸ் பிரேசிங் காட் ஃபார் த கவர்மெண்ட் ஆஃப் காட். 13 கடைசி பாகத்தை வாசிக்கிறேன். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. Thy dominion endureth throughout all generations. Your government, your dominion endureth from generation to generation. அருமையான அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, we have to praise God for the greatness of God. We have to praise for the goodness of God. We have to praise Him for the glory. And 4, we have to praise Him for His government. ஆண்டவராகிய தேவன் இந்த அண்ட சராசத்தையும் அவர் தலைமுறை தலைமுறையாக ஆளுகை செய்கிறவர். He is the one who governs. எல்லாவற்றையும் ஆளுகிற தேவனாயிருக்கிறார். 14-15 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது We read about two important, beautiful characteristics about His government. முதலாவதாக, He is an impartial God. And 2, He is an impeccable God. 14 வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறார். The Lord upholdeth all that fall and raiseth up all those that be bowed down. விழுகிறவர்களை தாங்குகிறார், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். God is impartial.
இந்த வருஷம் முழுவதும் எத்தனை முறை நாம் விழுந்திருக்கிறோம், எத்தனை முறை நாம் மடங்கடிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் விழுகிற போதெல்லாம் நம்மை தாங்கின தேவன், நாம் மடங்கடிக்கப்பட்ட போதெல்லாம் நம்மை தூக்கிவிட்ட தேவன் இவர். ஹீ சோ இம்பார்ஷியல். 15 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய மாசற்ற தன்மை, அவருடைய ஆளுகையிலே அவர் மாசற்ற தன்மையுடையவர். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுத்தீர். Thou openest thine hand and satisfied the desire of every living thing. ஆண்டவராகிய தேவன் ஏற்ற வேளையிலே எல்லாருக்கும் ஆகாரம் தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கைகளை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனிதர்களையும் பிராணிகளையும் அவரிடம் வருகிற யாவருக்கும் ஆண்டவராகிய தேவன் ஏற்ற வேளையிலே ஆகாரம் கொடுத்தார். 2020 முழுவதும் நாம் எதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும்? ஃபார் ஹிஸ் கவர்ன்மெண்ட். நம்மை ஆளுகை செய்தார். இக்கட்டு காலங்களிலே அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நம்மை தூக்கிவிட்டார், நம்மை தாங்கினார். அவருடைய கைகளை திறந்து ஏற்ற வேளையிலே உதவிகளையும் ஆகாரத்தையும் உங்களுக்கும் எனக்கும் அவர் தந்தார். We have to praise God for His impeccable government. அவருடைய மாசற்ற ஆளுகைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த காலை ஆராதனையிலே 145 சங்கீதத்திலிருந்து நாம் எதற்கெல்லாம் அவருடைய குணங்களுக்காக ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று தாவீது இந்த ஸ்தோத்திர சங்கீதத்திலே சொல்வதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடைசியாக 18 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். Let us read verse 18. The last thought or the last attribute of God for which we have to praise Him. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். The Lord is nigh unto all them that call upon Him, to all that call upon Him in truth. தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிறார். 18, 19, 20 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய கிருபையை குறித்து வாசிக்கலாம். We can read about the amazing grace of God. 2020 முழுவதும் ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கிற்று. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 18, 19 வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தரை நாம் அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவருடைய கிருபை எப்படிப்பட்டது, அவர் எப்படி கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை தாவீது 2 வசனங்களே நமக்கு கூறுகிறார். 2 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். He is an approachable God. He is an appealing God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரை எப்பொழுது வேணாலும் நாம் வந்து அவரை அணுகலாம். அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அவரை உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிறார். சமீபமாயிருக்கிறார் என்றால் என்ன, அதனுடைய பொருள் என்ன? You can approach him anytime and that is the grace of God. அவருடைய கிருபை என்றால் என்ன? எந்த நேரத்திலும், 24 மணி நேரமும், ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற, மனதிலிருந்து உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிற தேவன். இந்த வருஷம் முழுவதும் அதற்காக நாம் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எல்லா காலங்களிலும் அவரை நோக்கி நாம் கூப்பிட்டோம். எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி ஜபித்தோமோ நம்முடைய ஜபங்களை கேட்டார். Whenever we approached him, 2, whenever we appealed to him. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 19 வசனம், அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சித்தார். இந்த வருஷத்திலே எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி நாம் கூப்பிட்டோமோ, எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினோமோ, நம்முடைய குரல்
சத்தத்தை அவர் கேட்டு நம்மை ரட்சித்தார். அதுதான் அவருடைய கிருபை. அவருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்திருக்கலாம், உண்மை இல்லாமல் இருந்திருக்கலாம், எல்லா சமயத்திலும் நமக்கு அனுகூலமான துணையாக இருந்தார். அது எதை குறிக்கிறது என்றால் அதுதான் கர்த்தருடைய கிருபை. That speaks of the grace of God. அன்பானவர்களே, இன்றைக்கு 145 சங்கீதத்தை இந்த காலையில் நாம் தியானிக்கிறோம். மறுபடியுமாக நீங்கள் அந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக என்று சொல்வீர்கள். தாவீதின் ஸ்தோத்திர சங்கீதத்திலே தான் ஒரு ராஜாவாக இருந்தாலும் முதலாம் வசனத்திலே, ராஜாவாகிய என் தேவனே, தன்னுடைய தேவன் தமக்கு ராஜாவாக மாறுகிறார். இன்றைக்கு நாம் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் நமக்கு ராஜாவாக இருக்கிறார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, ஆண்டவரை நான் எப்பொழுதும் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். இந்த வருஷத்தின் கடைசியிலே உங்களை ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக கர்த்தர் இந்த சங்கீதத்தை இந்த காலையிலே நம் முன்பாக வைக்கிறார். ஆண்டவருடைய 5 விதமான குணங்களை குறித்து நாம் தியானித்தோம். We were able to meditate about the 5 beautiful attributes of God for which we have to praise Him. உங்களுக்காக அதை நான் சொல்ல விரும்புகிறேன். We have to praise Him for the greatness of God. We have to praise Him for the goodness that He has done in our life. We have to praise Him for He is a glorious God. We have to praise Him for the government that He had upon us. And finally, we have to praise Him for the grace that He gave for us. அவருடைய மகத்துவத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவர் நல்லவர், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவர் மகிமையுள்ளவர், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக அடுத்த வருஷத்திலும் நம்மை ஆளுவார், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். கடைசியாக அவர் கிருபையுள்ள தேவன், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். எவ்ரிடே எவர்லாஸ்டிங்லி ஆல் பிரைஸ் பிலாங்ஸ் டு ஹிம். கண்களை மூடி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தாவீதின் ஸ்தோத்திர சங்கீதத்தை போல ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க இந்த கடைசி கர்த்தருடைய நாளிலே சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபை, அவருடைய நன்மைகள், அவருடைய மகிமை, அவருடைய ஆளுகை நினைத்து கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். யூ ஆர் அன்சர்ச்சபிள் காட். உம்மை எங்களால் ஆராய்ந்து அறிய முடியாமல் நீர் பெரிய தேவனாயிருக்கிறீர், நீர் மகத்துவமுள்ள தேவனாயிருக்கிறீர். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மகிமைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய ஆளுகைக்காக இந்த வருஷம் முழுவதும் எங்களை நடத்தின உம்முடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எப்பொழுதெல்லாம் உம்மிடத்திலே வருகிறோமோ எங்களுடைய ஜபங்களை கர்த்தர் கேட்டீரே. இந்த வருஷத்தை நாங்கள் முடிக்கும் பொழுது எங்கள் தேவனை எங்களுடைய வாய் எப்பொழுதும் துதிப்பதாக. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையினை செய்த எண்ணற்ற நன்மைகள், அதிசயமான ஆச்சரியமான கிரியைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்மை ஒருவரோடும் நாங்கள் ஒப்பிடவே முடியாது கர்த்தாவே. எங்கள் மேல் இறங்கி தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனிய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். இந்த வருஷத்திலே நம்மை ஆசீர்வதித்த தேவன் புதிய வருடத்திலும் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார்.